வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பன்றி கறி, அதாவது பன்றியில் வந்து கொழுப்பு இருக்கிற கறியாக எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கறியை வச்சு இன்றைக்கி ஒரு மருந்து செய்ய போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம் நாட்டு வைத்தியத்தில் 80 பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது லிவர் கெட்டு போனால் இதயம் கெட்டு போயிடும், இருதயம் வந்து கெட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிறுநீரகமும் கெட்டு போயிடும். அதாவது மூன்றும் தொடர்புடையது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மூணும் வந்து கெட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அதாவது இது யாருக்கெல்லாம் கெடும் அப்படின்னா, அதிகமாக ரசாயன உணவுகளை எடுத்துக்கிறவங்களுக்கும், தொடர்ச்சியாக குடிக்க அடிமையாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கைக்கெல்லாம் வீங்க ஆரம்பித்து வயிறு வரைக்கும் வந்து உப்பிரும், சிறுநீர் வந்து சரியாக இறங்காது. இந்த நிலைமையில் அலோபதிக்கு போனோம் அப்படின்னாலும் சரி, மற்ற நம்ம சித்த மருந்துகள்லேயுமே சரி, மரணத்தை தழுவ வேண்டியது தான். இதுக்கு ஃபைனலாக ஒரு மருந்து அப்படின்னா இந்த மருந்து தான். இது வந்து நம் நாட்டு வைத்திய புக்கு எழுதினவரோட அனுபவத்தில் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறாரு. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொழுப்புள்ள மாமிசமாக வந்து ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். பன்றிக்கறி ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழம் வந்து மிளகாய், நல்லா காஞ்ச மிளகாயாக எடுத்துக்கிறோம். அதை வந்து தண்ணி விடாமல் நல்லா மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா அந்த மாமிசம் ஃபுல்லாக பரவுகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு மண் கலையை தடுத்து அதில் கீழே வந்து ஒரு 5 ஓட்டை போட்டு அதில் 5 ஓட்டையில் ஒரு 5 ஆணி வந்து சொருகி வச்சிடணும். இது பார்த்திங்க அப்படின்னா குளி தைலம் இறக்கிறது தான். இதில் வந்து நம்ம அந்த பெரட்டி வச்ச அந்த மாமிசத்தெல்லாம் நம்ம எடுத்து போட்டு மேலே ஒரு கலையம் வச்சு நம்ம மூடி சீலை மண் செஞ்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா குழி தைலம் இறக்குற குழி வெட்டியோ அல்லது இப்போல்லாம் ட்ரம் வச்சு இறக்குறோம், அந்த மாதிரி ட்ரம்முக்குள்ளே வச்சு நம்ம குழி தைலம் வந்து எருவட்டியை அடுக்கி இறக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து உள்ள பானையை வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே நம்ம வரட்டி அடிக்கி பற்ற வச்சுட்டோம், எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5 துவாரத்து வழியாக நம்ம கம்பி வந்து சொருகி வச்சுருக்குறோம். கீழே அடியில் ஒரு தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிவாசி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே ஒரு கப்பு ஒன்று வச்சுருக்கோம். பீங்காங் குண்டா இருந்துச்சு அப்படின்னா பீங்காய் வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நெய்த்தன்மை உடையது, அதுவும் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கீழே தண்ணி வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சுருக்குறோம். இப்படி நம்ம எரித்து அதில் இருந்து வடியக்கூடிய அந்த எண்ணெய், அதாவது நெய்யை வந்து ஒரு துளி எடுத்து நாக்கில் வச்சோம் அப்படின்னா உடனே தெரியுது நல்லா, அப்படி உடம்பெல்லாம் ஒரு ஜிலு சிலுப்பு, அந்தளவுக்கு நல்ல ஒரு பவரான மருந்தாக இருக்குதுங்க. இது எப்படி சாப்பிட்டுக்கிட்டலாம் அப்படின்னா, இந்த நெய்யை வந்து டெய்லி ஒரு ஸ்பூனு காலையில் சாயந்தரம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இதுக்கு பத்தியும் கிடையாது, உடம்பில் இருக்கிற உஷ்ணம் வந்து உடனே குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கை கால் வீக்கம், கல்லீரல் பாதிக்கப்பட்டதனால் வரக்கூடிய கை கால் வீக்கம் வந்து உடனே குறையும். சிறுநீர் அடைப்பு இருந்தால் உடனே சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும், எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்போ போட முடியல, சரி பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடலாமா அப்படின்ட்டு விட்டுருந்தேன். இதான ஒரு அருமையான மருந்து. வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.